வணக்கம் நேயர்களே, இன்று சந்தாமாமாவில் தர்மமே வெல்லும் என்ற கதையை காணலாம். லக்ஷ்மிபுரம் என்ற கிராமத்தில் அண்ணாமலை என்ற தன்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஓரளவிற்கு கணிசமான நிலங்கள் இருந்தன. பல ஏழை விவசாயிகள் அவரிடம் கூலிக்கு வயலில் வேலை செய்து வந்தனர். நேர்மையும் தயாள மனமும் நற்குணங்களும் நிரம்பிய அண்ணாமலை தன்னிடம் வேலை செய்பவர்களின் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைத்தார். விவசாயிகளும் அண்ணாமலையை தங்களை வாழ வைக்கும் தெய்வமாக கருதினர். அண்ணாமலை சிறந்த மல்யுத்த வீரராக திகழ்ந்தார். அவர் தனது கிராமத்தில் அடிக்கடி மல்யுத்த போட்டிகளை நிகழ்த்தி அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் அளித்து ஊக்குவித்து வந்தார். இதனால் அண்ணாமலையின் பெயரும் புகழும் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் பரவியது. லட்சுமிபுரம் அருகில் சமஸ்திபுரம் என்னும் கிராமத்தில் ஜமீன்தாராயிருந்த பூபதி அண்ணாமலையின் புகழ் பரவுவதைக் கண்டு அவர் மீது பொறாமை கொண்டார். அவருடைய நிலங்களை எல்லாம் அபகரித்து தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தீய எண்ணம் பூபதிக்கு ஏற்பட்டது. உடனே அவர் தன்னுடைய திவானை அழைத்து, இந்த அண்ணாமலையின் புகழ் நாளுக்கு நாள் பரவுகிறது, அவனுடைய நிலங்களை என்னுடையதாக ஆக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் கூறு என்று கேட்டார். நம்முடைய இளைய எஜமானார் அழகிரிக்கு அவருடைய மகளை திருமணம் செய்து வைத்தால் அவருடைய சொத்துக்கள் நம் வசமாகும் என்று திவான் யோசனை தந்தார். உடனே பூபதி தன் திவான் மற்றும் ஏராளமான பணியாட்களுடன் அமர்க்களமாக லட்சுமிபுரத்திற்கு வந்து அண்ணாமலையிடம் அவருடைய மகளை தன் மகனுக்கு திருமணம் செய்து தருமாறு கேட்டார். ஆனால் அண்ணாமலை, பிரபு, நீங்கள் மிகப்பெரிய ஜமீன்தார். உங்களுடைய அந்தஸ்திற்கு முன் நான் சாதாரணமானவன். ஆகவே இந்த சம்பந்தம் பொருந்தாது. தவிர, நான் ஏற்கனவே என் நண்பருடைய மகனுக்கு அவளை திருமணம் செய்து தருவதாக வாக்களித்து விட்டேன் என்றார். பூபதிக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டு விட்டதால் அண்ணாமலையை பயமுறுத்தினார். அண்ணாமலையும் சில நாட்கள் அவகாசம் தரும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் பிறகு யோசித்து பார்த்ததில் பூபதியின் மிரட்டலுக்கு அடிபணிவதில் அர்த்தமில்லை என்று அண்ணாமலைக்கு தோன்றியது. தவிர, தன் முன்னமே திட்டமிட்டு இருந்தபடி தன் நண்பரின் மகனுக்கே தன் மகளை திருமணம் செய்து வைத்து விட்டார். செய்தி அறிந்ததும் அடிப்பட்ட புலியைப் போல் உருமினார் பூபதி. கேடு கெட்ட அண்ணாமலையின் திமிரை பார்த்தாயா? நான் வலியச் சென்று பெண் கேட்டும் என்னை முகத்தில் அடித்தது போல் அவமானப்படுத்தி விட்டான் என்று ஆவேசத்துடன் கூவினார். உங்களை மட்டுமல்ல, என்னையும் அவர் அவமானப்படுத்திவிட்டார். அப்பா, நான் அவருடைய நிலங்களை உங்களுக்கு கைப்பற்றித் தருகிறேன் என்று கோபத்துடன் அவருடைய மகன் அழகிரியும் கூவினான். கேளுங்கள் அப்பா, நான் ஒரு சிறந்த மல்யுத்த வீரன் என்று உங்களுக்கு தெரியும். தன்னை ஒரு மல்யுத்த வீரன் என்று கூறிக்கொள்ளும் அண்ணாமலையை என்னுடன் போட்டிக்கு அழைப்பேன். நான் வெற்றி பெற்றால் அந்த நிலங்களை எனக்கு கொடுத்து விடும்படி சவால் விடுவேன். அந்த கிழட்டு புலியை மல்யுத்தத்தில் மண்ணை கவச் செய்துவிட்டு அவருடைய நிலங்களை தட்டி பறிப்பேன் என்று தன் திட்டத்தை கூறினான். பூபதியும் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார். தனது திட்டத்தை செயலாக்க விளைந்த அழகிரி ஊராரறிய பகிரங்கமாக அண்ணாமலைக்கு ஒரு சவால் விட்டான். தன்னை ஒரு சிறந்த மல்யுத்த வீரராக கருதும் அண்ணாமலை என்னுடன் ஒரு முறை போட்டியிட்டு பார்க்கட்டும். அவர் தோற்றால் அவருடைய நிலங்கள் எனது உடைமையாகும். அவர் வெற்றி பெற்றால் அவரை எங்களுக்கு சமமான ஜமீன்தாராக கருதி கௌரவிப்போம் என்றான். லட்சுமிபுரவாசிகள் இந்த சவாலை கேட்டு அதிர்ச்சியுற்றனர். வயது முதிர்ந்த அண்ணாமலையால் எப்படி இளவட்டமான அழகிரியை மல்யுத்தம் செய்ய முடியும் என்று கூறி அண்ணாமலை போட்டியில் சேராமல் தடுக்க முயன்றனர். ஆனால் அண்ணாமலையோ ஒருவன் பகிரங்கமாக சவால் விட்ட பிறகு அதை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்குவது அழகல்ல. தர்மத்தின் துணை எனக்கு எப்போதும் உண்டு. அந்த தர்மமே எனக்கு வெற்றியை தரும் என்று சொல்லிவிட்டு போட்டியில் பங்கேற்க தயாரானார். போட்டி நடக்கும் நாளும் வந்தது. போட்டியும் இனிதே தொடங்கியது. தர்மமே வெல்லும் என்று பார்வையாளர்கள் கூச்சலிட அழகிரிக்கு அப்போது லேசாக பயம் ஏற்பட்டது. மனதை தேற்றிக்கொண்டு மல்யுத்தத்தில் இறங்கினான் அழகிரி. ஆனால் என்ன ஆச்சரியம்,
முதல் சுற்றிலேயே அண்ணாமலையால் தாக்கப்பட்டு அழகிரி தடுமாறி கீழே விழுந்தான். உடனே போட்டியை நிறுத்திய அழகிரி மக்களிடம், அண்ணாமலை என்ற தர்மராஜரை என்னால் வெல்ல முடியாது, அவமானத்தால் குன்றிப்போயிருந்த தன் தந்தையுடன் சமஸ்திபுரம் திரும்பிச் சென்றான். சுற்றியிருந்த மக்கள் அண்ணாமலையை தோளில் தூக்கிக் கொண்டு தர்மமே வென்றது என்று மகிழ்ச்சியில் கூக்குரலிட்டனர். இது போன்ற பல கதைகளை நம் சந்தா மாமாவில் கேட்கலாம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தா மாமாவிலிருந்து நான் உங்கள் அஞ்சலி. நன்றி, வணக்கம்.